குழந்தைக்காக அப்பா மாடு கன்று வாங்கி விடுறதா குலதெய்வம் கோவிலில் வேண்டியிருந்தாங்கன்னு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. அம்மா அப்பா ஊரில் இருந்தப்ப மாடெல்லாம் வளர்த்தாங்களாமா, ஆனால் இப்போ வந்து அந்த மாட்டை பிடிக்க கூட முடியல. அப்பாவுக்கு சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. கண்ணுக்குட்டி அப்பாவை இழுத்துக்கெலாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, டச் விட்டுருச்சு. நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலில் தான் ஆடி மாதம் வந்து நாங்கள் அஞ்சு பேரும் முடி காணிக்க கொடுத்துருந்தோம். மாடு கண்ணை விடுறதுக்காக சித்தப்பா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பின்னாடி ஒரு புளிய மரம் தெரியுது பாருங்கள். இந்த புளிய மரத்தினால தான் இங்கே வந்து இந்த கோவிலே உருவாச்சு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அதை நான் அடுத்தது சொல்கிறேன். அந்த இடம் பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட் தான் இது. இங்கே தான் வந்து அம்மன் சன்னிதானம் இருக்குது. இது வந்து மாதானத்து முத்துமாரி அம்மன். இதுதான் எங்கள் அப்பா வழி குலதெய்வம் எங்களுக்கு. இந்த இடம் வந்து பக்கத்தில் மண்டபம். இங்கே வந்து நம்ம ஏதாவது நமக்கு உடம்புக்கு முடியல, கை கால் முடியல அப்படின்னா நம்ம வந்து நான் உருவபொம்மையோ கையோ காலோ வாங்கி வைக்கிறதா வேண்டிக்கிட்டு அது வந்து வாங்கி வைப்பாங்க. அப்பாவுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்புக்கு முடியாமல் இருந்துச்சு. அப்போ நான் வேண்டிக்கிட்டேன், அதனால் உருவபொம்மை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டோம். இது வந்து முன்னாடி ஆப்போசிட் சைட்லேயே பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த மண்டபத்தில் வச்சு பண்ண சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து அந்த கோவிலோட கோசாலை. இங்கே எங்களை மாதிரியே நிறைய பேர் மாடு கண்ணெல்லாம் வாங்கி விட்டுருக்காங்க பாருங்கள். இதுதான் நாங்கள் வாங்கி கொடுத்த மாடும் கண்ணும். இங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் தான் இந்த மாடு கண்ணெல்லாம் பார்த்துக்கிறவங்க. அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டு கையில் கொடுத்துட்டு வந்தோம். இந்த கோவிலில் வந்து இந்த பலி கொடுக்குற கான்செப்ட் கிடையாது. நம்ம எது செஞ்சாலும் உயிரோடு, அதாவது மாடு கண்ணு இல்லை ஆடு சேவல், அப்புறம் வந்து முக்கியமாக நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா தென்னங்கண்ணு வாங்கி வைப்பாங்க. அதுதான் இந்த கோவிலில் வந்து வேண்டுதலாக வைப்பாங்க. இந்த மரம் தாங்க நான் சொன்ன இந்த கோவில் உருவாகிறதுக்கே காரணமான ஒரு வரலாறுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மரம் தான் இந்த மரம். இது வந்து ஒரு புளிய மரம். எப்போவோ முன்னாடி ஒரு காலத்தில் இந்த மரத்தை வந்து விற்கிறதுக்காக பெரிய பெரிய துண்டு துண்டாக கட் பண்ணி, மழை வருதா இல்லை பொழுது போயிருச்சோன்னு தெரியல, நாளைக்கு வந்து வண்டியில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டதாகவும், மறுநாள் காலையில் வந்து பார்த்தப்ப இந்த மரம்லாம் அப்படியே பெருசாக வளர்ந்து பூவும் பிஞ்சும் காயுமாக இருந்ததாகவும் இந்த கோவிலோட வரலாறு. அதனால தான் இந்த கோவில் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல அப்படியே காஞ்சி உளுத்து போயிருக்கும். ஆனால் இந்த மரத்தில் இப்போ கூட அவ்வளோ பூவும் பிஞ்சுமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்த காட்டுறேன். இது வந்து ஒரு வெட்டின போர்ஷன், அப்படியே அந்த இடத்துலேருந்து ஒரு துளிர் கூட வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல வெட்டுவான்னு சொல்லுவாங்க, அது பார்த்தாலே தெரியும். நிறைய இடத்துல மரத்தில் அங்கங்கே இந்த வெட்டி காஞ்சி போயிருக்கும். ஒரு இடத்துல திடீர்னு இப்படி சாஞ்ச மாதிரி அப்படியே ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இப்படி மரமாக வளர்ந்துருக்கும். எவ்வளோ பேர் அவங்களோட வேண்டுதலுக்காக இங்கே முடிஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது. இங்கே வேண்டிக்கிட்டு தான் எங்கள் அம்மாவுமே பிறந்தாங்களாமா. ஆடி கடவுள் அன்னைக்கு இங்கே வந்து தீமிதி திருவிழா நடக்கும். கால் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். 2 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பஸ்ஸெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, ஸ்பெஷல் பஸ்லாம் விடுவாங்க. ஆனால் 2 கிலோமீட்டர் முன்னாடியே பஸ்ஸு கார் எல்லாமே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நடந்து தான் வரணும். அவ்வளோ கடைங்க இருக்கும், வர வழியெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஊரே ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய க்ரீனாக இருக்கும், வாய்க்கால் இருக்கும், குளம் இருக்கும், வயல் இருக்கும். எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு இங்கே தான் காது குத்தணும், அதனால் ஒரு 2 நாள் இங்கே வந்து ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, வாய்க்கால்னு இது ரோட்டோரமாகவே இருக்கும். அங்கே உட்காந்துருந்தேன், அப்போ தான் மீன்லாம் வந்து லைட்டாக இப்படி காலத்தோடு ஆரம்பிச்சிது. அதுக்குள்ளே பஸ் வருது, வா வா அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க, எந்திரிச்சு வந்துட்டேன். இது பார்த்தாலே தெரியும், ஒரு 4 ரோடாக பிரியும் இந்த இடம், அவ்வளோ அழகாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க